கோவிலில் நம்ம சாமி நம்ம தெய்வங்கள் தெரிகிற வடிவங்கள் என்னென்ன? 10 வடிவங்கள்ங்க. நம்ம குலசாமி கோவிலுக்கோ இல்லை நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது ஆலயத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம கண்ணில் தெரிகிற அந்த தெய்வத்தோட வடிவங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நான் அறிந்ததை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஒன்று, அக்னி ரூபத்தில் ஒரு குலதெய்வ எல்லையோ அல்லது எல்லைகளில் அக்னியை பார்ப்போம். நம்ம பொங்கல் வைக்கும்போது பார்ப்போம், இல்லை அப்படின்னா அக்னி விளக்கு நாம் தீபாராதனை காட்டும்போது பார்ப்போம், இல்லைனா யாக வளர்க்கும்போது பார்ப்போம். எங்கெல்லாம் அக்னியை பார்க்குறோமோ அந்த அக்னியில் நம்மளுடைய தெய்வங்களோட உருவங்கள் தெரியறதுக்கு அதிகமான வாய்ப்பு. அதனால் நல்லா அந்த தெய்வத்தை நாம் மனமுருகி நாம் அந்த யாகத்தில் இருக்க அந்த அக்னியை நாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அன்பு உண்மையான பக்தி சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்னியில் நாம் அந்த தெய்வத்தோட முகத்தை அந்த ரூபத்தை நாம் பார்க்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, சாம்பிராணி புகை. அதாவது குலசாமி எல்லைன்னாலே சாம்பிராணி வாசம் கண்டிப்பாக இருக்கணும். சாம்பிராணி வாசத்தை ஏற்காத தெய்வங்கள் எதுவுமே இல்லை. எல்லா தெய்வங்களும் சாம்பிராணி வாசத்தை விரும்பி ஏற்கிற தெய்வங்கள். அப்போ அந்த சாம்பிராணி வாசத்தில் இருந்து வர்ற அந்த புகை இருக்குல்ல, அந்த புகையில் அந்த தெய்வத்தோட உருவம் தெரியும். இது இரண்டு. சாம்பிராணி வாசங்கிறது அதாவது நம்ம வீட்டிலையே நாம் சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா தீய சக்திகள் எல்லாத்தையும் விரட்டி அடிக்கும் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்தது தான் அந்த சாம்பிராணி வாசம். அது எப்படி அப்படின்னா அந்த சாம்பிராணி வாசத்தில் அந்த தெய்வமே உருவெடுத்து அனைத்து தீய சக்திகளையும் விரட்டி வெளியே துரத்தும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தது தான் சாம்பிராணி வாசம். இது ரெண்டு. மூணாவது, படையல். நாம் தெய்வத்துக்கு கோவில்லையோ அல்லது வீட்டிலையோ நம்ம படையல் போடும்போது நம்ம எல்லாம் வைப்போம். தெய்வத்துக்கு பிடிச்ச எல்லா படைகள்லையும் எல்லா படையலையும் வைப்போம். அப்படி வைக்கிற அந்த படையலில் அந்த தெய்வத்தோட உருவத்தை அந்த முகத்தை அந்த தெய்வத்தோட கைகளையோ அல்லது அந்த தெய்வத்தோட கண்களையோ அந்த தெய்வத்தோட என்ன சொல்கிறதுன்னா அந்த ஏதாவது ஒரு ரூபத்தை அந்த படையலில் நாம் பார்க்க முடியும், உணர முடியும். இது மூணாவது. நான்காவது, தெய்வத்துக்கு நாம் சாத்துவோம் பார்த்தீங்களா, அங்கி அந்த துணி அந்த வஸ்திரம் அந்த பட்டு துணிகள். அந்த தெய்வத்துக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த பட்டு வேஷ்டி மேல் ஆடை அந்த கோண கொண்ட ஓடுற அந்த துண்டு அந்த உருவங்கள்லேருந்தும் அந்த அதாவது அந்த துணிகள்லேருந்து அந்த பட்டு துணிகள்லேருந்து நம்மளுடைய அந்த தெய்வத்தை நாம் உருவத்தை நாம் பார்க்க முடியும், உணர முடியும். இது நாலாவது. அஞ்சாவது, குலசாமி இருக்குது அப்படின்னா அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணில் எதுவுமே இல்லை. திருவுருவ சிலைகள் எல்லாம் ஆயுதங்கள் இல்லைனாலும் நாம் நம்ம அந்த தெய்வம் நம்மளை பார்க்கணும்னு முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா அந்த மண்ணிலருந்தே அந்த மண்ணில் அந்த முகம் தெரியும். அந்த மூக்கு அந்த வாய் அந்த கண்கள் அந்த புருவம் அந்த திருநாமம் அந்த பட்டை அது முதற்கொண்டு அந்த குலதெய்வம் மண்ணிலேயே அந்த உருவத்தை நாம் பார்க்க முடியும். இது வந்து அஞ்சாவது. ஆறாவது, நீர். இப்போ தீர்த்தம் அந்த எப்படி சொல்லுதுன்னா நீரில் அந்த முகத்தை அந்த தெய்வத்தோட உருவத்தை நாம் பார்க்க முடியும். இது வந்து ஆறாவது. ஏழாவது, குழந்தையோட சிரிப்பு. அந்த குலதெய்வ எல்லையில் இருக்கிற அந்த குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட அந்த ரூபமாக அந்த குழந்தையோட அந்த முகத்தில் இருக்க அந்த மல்லையின் சிரிப்பு நல்ல ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்போம். குலதெய்வத்தை உணர்ற உடம்பு சிவிச்சு பிச்சுன்னு புள்ள வைக்கும்போது அந்த குழந்தையோட சிரிப்பு அந்த இடத்துல அதான் முழு முதலாக வந்து நிற்கும். அப்போ அந்த தெய்வமே அந்த இடத்துல சிரித்த மாதிரி நம்மளுடைய மனசானது சந்தோஷப்படும், இன்பமாகும். இது வந்து ஏழாவது. எட்டாவது, முதியோர்களோட முகம். அப்போ எப்படி சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிகமாக தெய்வமாக அதிகமாக உரையாடுறது வந்து நம்மளுடைய முதியோர்கள். அந்த முதியோர்களோட வருகை அந்த முதியோர்களோட சிரிப்பு அந்த முதியோர்களோட ஒரு சில செயல்கள் வந்து அந்த குலதெய்வத்தை அப்படியே அச்சு அசலாக வெளிக்காட்டும். இது எட்டாவது. ஒன்பதாவது, திருவுருவ சிலை இருக்குது பார்த்தீங்களா. திருவுருவ சிலையில் பால் அபிஷேகம் பண்ணுவோம், நெய் அபிஷேகம் பண்ணுவோம், திருமஞ்சன் அபிஷேகம் பண்ணுவோம், சந்தன அபிஷேகம், குங்கும அபிஷேகம், இது மாதிரி விபூதி அபிஷேகம், ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதும் அந்த தெய்வத்தோட அந்த திருவுருவ சிலையில் ஒவ்வொரு உருவத்தை நம்ம பார்க்க முடியும். பால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தெய்வம் அப்படியே அது சிரித்த முகத்தோடு அந்த பாலை எடுத்துக்கிற மாதிரியெல்லாம் நம்ம உணர்வோம். ஏன் அப்படின்னா தெய்வத்தை அதிகமாக நெருங்கி நாம் அந்த தெய்வத்தை நாம் வணங்கி நம்மளுடைய முழுமையான பக்தியை கொடுக்கும்போது அந்த தெய்வத்தோட உருவம் ஏதாவது ஒரு அபிஷேகத்தில் நம்ம கண்ணில் காட்டிடும். இது எட்டாவது. எட்டாவது, ஒம்பதாவது, அலங்கார பொருள் இருக்குல்ல, நம்ம சாமிக்கு நம்ம வாங்கி வச்சுருக்க அலங்கார பொருள்,
அந்த அலங்கார பொருளை நாம் கோவிலுக்குள்ளே நாம் அடுக்கி வச்சுருந்தாலும் அந்த அலங்கார பொருள் நாம் எப்படி சொல்கிறதுனா நாம் ஒரு அது ஒரு வடிவமே இல்லாமல் போட்டாலும் அது ஒரு வடிவமாக ஒரு சில நேரங்களில் நமக்கு காட்சி கொடுக்கும், அந்த உருவம் காட்சி கொடுக்கும். இது வந்து ஒன்பதாவது. பத்தாவது குலதெய்வ எல்லையில், அதாவது இந்த விபூதி இருக்குது பார்த்தீங்களா, குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விபூதியும் அந்த குங்குமமும் அந்த சந்தனமும் சேர்ந்து ஒரு உருவத்தை பிரதிபலிக்கும் குலதெய்வமாக. இதுதாங்க இந்த 10 விஷயங்களுமே, இந்த 10 உருவங்களுமே நம்மளுடைய குலதெய்வ எல்லையில் தெரியும். நீங்கள் நல்லா அடுத்த முறை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது நீங்கள் நல்லா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி, ஐயா நான் நாலும் வர்றேன், நாலும் விரதம் பிடிக்கிறேன், ஆனால் உன் உருவத்தை என்னால் பார்க்க முடியலையே, ஐயா அம்மா தாயே அப்படின்னு மனமுருகி நீங்கள் அந்த கோரிக்கையை வச்சு நீங்கள் உண்மையான அந்த கடுமையான பக்தி அந்த விரதம் இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன இந்த 10ல் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும். அந்த கண்கொள்ளா காட்சி, அந்த வரம், அந்த தெய்வத்தை பார்க்குற எப்படி சொல்கிறதுனா யாருக்குமே கிடைக்காத ஒரு சில அன்பர்களுக்கு மட்டுமே கிடைத்த அந்த தெய்வத்தின் முகம் நீங்களும் பார்க்க முடியும், உணர முடியும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு நான் அறிந்த இந்த 10 வடிவங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இது சத்தியங்க, இது கண்டிப்பாக யாரெல்லாம் தெய்வத்தை பார்க்கலன்னு வருத்தப்படுறீங்களோ நீங்கள் எல்லாரும் நீங்கள் மனசில் ஒரே மாதிரி கோரிக்கையை வச்சு உங்கள் குலதெய்வ எல்லையில் நீங்கள் நில்லுங்க. ஒரு நாள் திருவிழாவாக, 2 நாள் திருவிழாவாக, அல்லது 1 மணி நேரமாவது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த 10 உருவங்களில் ஏதாவது ஒரு உருவங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வடிவங்களாக நீங்கள் பார்க்க முடியும். இது சத்தியமான உண்மை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் அறிந்த அந்த 10 வடிவங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.